இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மட்டன் வாங்கிட்டு வந்து நாமளே மட்டன் பிரியாணி வந்து செஞ்சிடலான்ட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஈவினிங் 5 o'clock மேலே தான் வந்து கிளம்பியிருந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்காமல் ரெகுலராக நாங்கள் வாங்குற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயாச்சு. அங்கெல்லாம் கொஞ்சம் மட்டன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி முழுசாக தான் வச்சுருப்பாங்க. இந்தியன் மட்டன் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி வாங்கிக்கலாம். அவனுக்கு அவனோட பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த சாக்லேட்டை எடுக்கிறது இதுவாக அதுவான்ட்டு அவனுக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மட்டன் பிரியாணி குக் பண்ணுறதுக்கு ஒரு பிஃபோர் நைட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டாக ஹெடேக்காகவே வந்து இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து எதுவும் ஹெவியாக வந்து குக் பண்ண வேண்டாம், ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஹஸ்பண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் தான் கேட்காம வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம், நாளைக்கு வேலை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி தூக்கி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதோட ஃபுல் ரெசிபி வந்து சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.